Now, நான் சொன்னேன் ஐ லுக் அட் வெதர் ஐ லைக் தி டிரெக்டர் அப்படி சொல்லும்போது நான் டெஃபினட்டாக ஜீவா சார் பற்றி சொல்லணும். எனக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டதே ஜீவா சார் தான் தான். யூனோ பிகாஸ் ஹீ சச் அ ஸ்வீட் மேன், ஹூ வாஸ் சச் அ ஸ்வீட் மேன். அவர் டைரக்ட் பண்ணுறாரு, அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி சின்ன ரோல் தான் பண்ணியா அப்படின்னு. ஓகே சார் அப்படின்ட்டு அவ்வளோதான், என்ன ரோல் ஏது ஒன்றும் நான் கேட்கல. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி keen on working with him. And நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்னா, அங்கே ஒரு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். வில்லேஜ்ல ஆக்டர் கிடையாது அந்த அம்மா, ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். வில்லேஜ் லேடி அவங்களை தூக்கி கொண்டாங்க, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் இருக்காங்களே, பரவாயில்ல வந்து நீங்க கமல் கமல் நிறுத்தி வச்சுட்டாங்க. அவங்க அப்படியே மேல ரெண்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு இதுல வந்து ஏன் வா அப்படின்னு அவங்க கேட்கணும். அது வந்து மூணு நாள் தப்பு டைம்ல கேட்டாங்க. ஃபிலிம் இஸ் ரோலிங், எந்த டைரக்டரா இருக்காலும் பயப்படாதீங்க என்கிட்ட சொல்ல மாட்டார், என்ன பண்ணும் சொல்ல மாட்டார். He'll just look at me and then he'll smile. அப்படிம்பார். That means he's happy with it. So it was a wonderful experience working with him. அதுவரை because he is a cinematographer, அவர் விஷுவலாக கூட what is appealing அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா அவருக்கு தெரிஞ்சது. So it's a loss and I feel very saddened that he's no more with us. Thank you for watching me and thank you for spending time on BehindWoods.com.